ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்கள் ஃபோட்டோ வச்சு எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறான் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைச்ச வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணி விட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அது பக்கத்தில் ப்ளஸ் சிம்பல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட லேட்டஸ்ட் வெர்ஷன் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் இல்லைனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் பண்ணுறதுனால 9:16 அந்த ரேஷியோ வச்சுட்டு நெக்ஸ்ட் போயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுல பேக்ரவுண்டில் ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் ஒயிட் கலரில், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த வீடியோ தான் ஒயிட் கலரில் இருக்கும், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் ரெட் மார்க் வச்சுக்கோங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுல ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பிஎன்ஜி தான், இதை வச்சுட்டு இதையும் வீடியோவோட தட்டிஷன் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். அது எப்படின்னாக்கா அந்த கத்திரி பக்கத்தில் த்ரீ டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஒயிட் கலரில் டப்பா மாதிரி அதை கிளிக் பண்ணுங்க, ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆயிரும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் ரெட் மார்க் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் பண்ணாமல் அந்த இமேஜை டச் பண்ணுங்க. இந்த ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அங்கே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இதில் ஒன்றுமே தெரியாது, வீடியோ ஸ்டார்டிங்கில் ரெட் மார்க் வச்சுக்கோங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் யாரோட ஃபோட்டோ வச்சு மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மூணு ஃபோட்டோ வேணும், ஒரு ஃபோட்டோக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் ரெண்டு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ உதாரணத்துக்கு வந்து விருமன் படத்தில் கார்த்திக் ஃபோட்டோ வச்சு மேக் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு இப்போ ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் ரெட் மார்க் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் கையில் பிடிச்சி இப்படி கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு வச்சுக்கோங்க. நான் அந்த சைஸுக்கு வச்சுக்கிறேன், இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்கிலே ரெட் மார்க் வச்சுக்கோங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்போம், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த இமேஜ் தான், இதையும் வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இந்த கிராஸ் பிஎன்ஜி டச் பண்ணி கொஞ்சமாக ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க, அப்படியே இப்படி வச்சுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் த்ரீ டாட் இருக்கும், அதை கொடுத்து 5வது ஆப்ஷன் சென்ட் டு பேக்வர்டுன்னு இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ பாருங்கள், அவங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்லேயே ரெட் மார்க் வச்சுக்கோங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் இன்னொரு இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன், உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இந்த கார்த்தி இமேஜை வச்சு காட்டுறேன், பாருங்கள் இந்த இமேஜ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துருங்க. இந்த இமேஜை இப்போ பிடிச்சி எழுத்துட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் த்ரீ டாட் இருக்கும், அதை கொடுத்து 5வது ஆப்ஷன் சென்ட் டூ பேக்னு இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஹார்ட் சிம்பிள்குள்ளே வர மாதிரி இந்த ஃபோட்டோவை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ரெட் மார்க் வச்சுக்கோங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஸ்டைலில் ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன் பிஎன்ஜியாக, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் வீடியோவோட 30 செகண்டுக்கு உங்கள் வரலை பிடிச்சி இப்படி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. வச்சுட்டு இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, நான் கை வச்சு காட்டுறேன், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும், அது எதுக்குன்னா உங்களுக்கு நல்லா தெரியறதுக்கு வசனம் தான். இதை இப்படி கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இப்படி கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் ரெட் மார்க் வச்சுக்கோங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ இன்னொரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த கார்த்தி ஃபோட்டோவே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதையும் வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க.
வீடியோ ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜை கொஞ்சமாக சின்னது பண்ணிக்கோங்க, சின்னது பண்ணி கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி அந்த ஃப்ரேமுக்குள்ளே வர மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வைக்கிறேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃப்ரேமுக்கு இதில் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் 3D இருக்கும், அதை கொடுத்து பிரிண்ட் ஃபாண்ட் கொடுத்துருங்க. பிரிண்ட் ஃபாண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ஃபோட்டோ இமேஜை டச் பண்ணுங்கள். இது கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிராப் பண்ணுற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். இப்படி பாருங்கள், இப்போ சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் ரெட் மார்க் வச்சுக்கோங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதில் ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஒன்று கொடுத்துருப்போம், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த வீடியோ தான், இது ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கலாம். அது எப்படின்னா உங்கள் விரலில் இந்த வீடியோவை இப்படி அழுத்தி பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே நான் கையை வச்சு காமிக்கிறேன், அதை கீழேருந்து மேலே இப்படி உங்கள் விரலை பிடிச்சி ஸ்வைப் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் வச்சுட்டு இங்கே பாருங்கள் ரைட் சைடில் டாப் கார்னரில் இங்கே ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்லேயே ரெட் மார்க் வச்சுக்கோங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சில் இந்த ஹார்ட் சிம்பிள் இருக்க அது ரெண்டு கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த சிம்பிள் தான், இதையும் கிளிக் பண்ணி இதையும் வீடியோ ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கடத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல உங்கள் விருப்பப்பட்ட இடத்துல வச்சுக்கோங்க, நான் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கடத்தில் வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் வந்து விருமன் படத்தோட சாங் ஸ்டேட்டஸாக ஆடியோ வச்சுருக்கேன், உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இல்லை இந்த ஆடியோ தான் வேணும்னாக்கா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதிலேயே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னாக்கா ரைட் சைடில் டாப் கார்னரில் இங்கே ஒரு 6 மார்க் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். இங்கே சேவ் டு வீடியோ ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுமே இந்த வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படினு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.